numbers 33, 333, so in the order. So ellame paranga digit vandu 3 da repeated arke. Squaring numbers oda trick da paakaporum. So in the case la neenga paathina normala neenga pandrathu ipa 33 square irukkunu vechukonga. So 33 square idu eppadi panuvinga 33 multiplied by 33 panni idhukku vandu answer find out pandringa. But in the method la paathina neenga normala pandra maari 33 into 33 panni answer find out panna poradilla. இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ இந்த 3 ஸ்டெப்ஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். சோ அதுக்கு நம்ம என்னென்ன டிஜிட்ஸ் யூஸ் பண்ணப் போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா 1 யூஸ் பண்ணுவோம். தென் 8 யூஸ் பண்ணுவோம். சோ ஃப்ரண்ட்ல ஒரு 0 கூட ஆட் பண்ணிக்கோங்க. 0 யூஸ் பண்ணுவோம், 1 யூஸ் பண்ணுவோம், 8 யூஸ் பண்ணுவோம். சோ 1 + 8 என்னது? 9. சோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 0 1 யூஸ் பண்ணுவீங்க, 8 யூஸ் பண்ணுவீங்க. தென் 1 + 8 என்னது? 9. சோ இந்த டிஜிட்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சரா கிடைக்க போகுது. சோ அதுக்கு ஸ்டெப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா so inge 33 irukku so each digit me count pannunga so idu oru digit idu oru digit so 33 la vande ethana digits irukku 2 digits irukku so 2 digits irukku so first time paakumbodha ungalku konja idha irukum but idu practice panninga romba simple a irukum so ethana digits neenga count panitinga so 2 digits 1 2 digit so idha 1 na neenga reduce panikenga so 2 minus 1 is 1 so ethana digit irukko அது கூட நீங்க 1 ரிடூஸ் பண்ணிக்கணும். இப்ப 4 இருக்குதுன்னா 1-ஐ ரிடூஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 வரும். சோ இங்க வந்து 2 டிஜிட் இருக்கு. 1-ஐ ரிடூஸ் பண்ணினா 1 டிஜிட் தான். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு 1 நீங்க ஆட் பண்ண போறீங்க. சோ 1 ஆட் பண்ணனே அடுத்து வந்து நீங்க 0 ஆட் பண்ணிக்கணும். சோ இங்க எத்தனை 1 ஆட் பண்ணீங்க? ஒரே ஒரு 1 தான் ஆட் பண்ணீங்க. சோ இங்க வந்து ஒரே ஒரு 8 தான் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க. லாஸ்ட் டிஜிட் எப்பயுமே வந்து 9 வரும். So in this question the answer pathina 1089 romba simple so first time paakumbodhu ungalku complex a irukalam so ethra digit nu count panikunga so inga 33 indrathu or 2 digit number so idha neenga 1 reduce panitinga ore one da irukum so 1 potukonga then 0 kandipa mask podrom inga ethra 1 add panirkinga ore or 1 da add panirkinga so inga vandu ore or 8 add panikkom so last digit eppadi irukum neenga pathina or 9 nu kandipa add pan so next example பார்க்கலாம் இதே மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நம்ம பண்ண போறோம் next வந்து 333 இதுக்கு வந்து நீங்க ஸ்கொயர் பண்ணணும் so நீங்க நார்மலா பண்ணீங்க 333 into 333 போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணி டைம் எடுக்கும் பட் இந்த மெத்தட் நீங்க பாத்தீங்க நம்ம என்ன சொல்லி இருக்கோம் first வந்துட்டு எத்தனை டிஜிட்ஸ் னு கவுண்ட் பண்ணுங்க so 1 2 3 டிஜிட் so 3 டிஜிட் இருக்கும்போது என்ன பண்ண சொல்லி இருக்கோம் 1 வந்து நீங்க ரிடூஸ் பண்ணணும் so இங்க வந்து 3 digits ona so 1 reduce panninga 2 aayidum so and the 2 digit ketha mari ethra ones add pannum 2 ones neenga add pannum so 3 digit irundhathu 1 reduce panninga 2 digit so adukketha mari 2 1 add pannum eppayum pola or 0 add panna solirukom so 0 add panirukom so 8 inga add panna porom so ethana 8 ethana 1 add panirukinga 2 ones add panirukinga adukketha mari inga 2 8 add pannum so last digit eppadi irukkanum must be 9 irukkanum so இதுக்கும் இதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க இது வந்து 33 2 டிஜிட் வந்து பட் 1-ஐ ரிடூஸ் பண்ணிட்டீங்கனா 1 இருக்கும் so 0 எத்தனை 1 ஆட் பண்ணீங்க ஒரு 1 தான் so 18 தான் ஆட் பண்ணு லாஸ்ட்ல 9 இங்க பாத்தீங்கன்னா இது 3 டிஜிட் நம்பர் so 1-ஐ ரிடூஸ் பண்ணிட்டீங்க 2 டிஜிட் so 2 டிஜிட் அப்படினா 1-ஐ வந்து 2 டைம்ஸ் பண்ணனும் then 0 ஆட் பண்ணிக்கணும் 8-ஐ வந்து 1 எத்தனை டைம்ஸ் பண்ணிருக்கோம் 2 டைம்ஸ் அதே மாதிரி 8-ஐயும் 2 டைம்ஸ் பண்ணனும் லாஸ்ட்ல வந்து 9 ஆட் பண்ணிக்கணும் so இதே மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ் வரும் so நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கூட நம்ம சால்வ் பண்ணி காப்போம் 3 இதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணலாம் சோ இது வந்து n is equal to எத்தனை டிஜிட் 1 2 3 4 ஒரு 4 டிஜிட் நம்பர் பட் நம்ம வந்து 1-ஐ ரிடூஸ் பண்ணிட்டீங்கனா என்ன ஆயிடும் 4 minus 1 is 3 சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒன்ஸ் நீங்க ஆட் பண்ணு 1 2 3 ஒன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து என்ன டிஜிட் ஆட் பண்ணு கண்டிப்பா 0 ஆட் பண்ணு 0 க்கு அப்புறம் 8 ஆட் பண்ணப் போறோம் சோ 8 வந்து நீங்க 3 ஒன்ஸ் னா அதே மாதிரி 3 8ஸ் நீங்க ஆட் பண்ணனும் லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கணும் 9 இருக்கணும் இதுதான் ஆன்சர் சோ நீங்க வந்து இத 3333 மல்டிப்ளைட் பை 3333 நீங்க போடும்போது கண்டிப்பா டைம் எடுக்கும் சோ இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும் சோ அடுத்த எக்ஸாம்பிள் கூட பாருங்க 1 2 3 4 5 எடுத்துறோம் சோ இதுக்கு நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணப் போறோம் so n is equal to என்னதுன்னு பாருங்க 5
because 1 2 3 4 5 5 digit number eduthirukinga but nama enna sollirukona one reduce pannitingna enna aidum 4 aidum so ethana ones add panna poringa 1 2 3 4 ones add panna poringa ore ore zero ethana 8 poda poringa 4 8s podunga 1 2 3 4 then followed by last enna kandipa irukanum 9 kandipa irukanum so next example kuda paakala 1 2 3 4 5 6 இருக்கு இதுக்கு ஸ்கொயர் பண்ண போறேன் சோ எல்லாமே நம்ம ஸ்கொயர் தான் பார்த்துட்டு இருக்கோம் சோ n வந்து எத்தனை டிஜிட் நம்பர் 1 2 3 4 5 6 6 சோ கண்டிப்பா நீங்க 1 ரிடூஸ் பண்ணிட்டீங்கனா 5 வரும் 6 minus 1 பாத்தீங்கனா 5 வரும் சோ எத்தனை 1 ஆட் பண்ணுவோம் 1 2 3 4 5 1s ஆட் பண்ண போறீங்க தென் 0 எத்தனை 8 ஆட் பண்ணனும் 1 2 3 4 5 8 நீங்க ஆட் பண்ணனும் லாஸ்ட்ல என்ன ஆட் பண்ணனும் கண்டிப்பா 9 ऐड பண்ணனும் சோ ஸ்டெப்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்பவே சிம்பிள் சோ கவுண்ட் பண்ண போறங்க டிஜிட் கண்டிப்பா ரிடூஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி 1 ऐड பண்ணனும் தென் 0 ऐड பண்ணனும் எத்தனை 1s ऐड பண்றீங்களோ அதே மாதிரி 8 1 நீங்க 8 0 நீங்க ऐड பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து மறக்காம 9 ऐड பண்ணனும் சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் டிஜிட் சோ எந்த டிஜிட் வந்து இங்க ரிபீட் ஆயிருக்கு ஸ்கொயரிங் நம்பர்ஸ் 3 3 டிஜிட் இந்த மாதிரி ரிபீட் ஆகும் போது தான் இந்த ரூல்ஸ் வந்து நம்ம பண்ணிருப்போம் சோ இங்க என்னென்ன டிஜிட் யூஸ் பண்ணிக்கோ நம்ம சொன்னோம் బిగినింగ్ல சொல்ற மாதிரி 0 பண்ண போறீங்க then 1 then 8 ஞாபகம் வச்சுக்கணும் so 1 plus 8 9 so இந்த டிஜிட்ஸ் தான் பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்குமே ரிபீட் ஆயிடும் so அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த டிஜிட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு so நீங்க நார்மல் மெத்தட் நம்ம இங்க பண்ணல so எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் அப்ளை பண்ணி தான் क्वेश्चंस நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் thank you so much for watching this video